காங்கிரசின் முழுநேர தலைவராகவே தாம் இருப்பதாக கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் சோனியாகாந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். கட்சியின் முழு கட்டமைப்பும் மறுமலர்ச்சியை விரும்புகிறது, ஆனால் இதற்கு ஒற்றுமையும் கட்சியின் நலன்களையும் முதன்மையாக வைத்திருப்பதும் அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். ஊடகங்கள் மூலம் தலைமையிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிருப்தியில் உள்ள குலாம் நபி ஆசாத் கபில் சிபல் உள்ளிட்ட 23 காங்கிரஸ் தலைவர்களை சோனியாகாந்தி கண்டித்தார். இந்த அறையின் 4 சுவர்களுக்கு வெளியே தொடர்பு கொள்ள வேண்டியது செயற்குழு கூட்டத்தின் கூட்டு முடிவாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அதிமுகவின் பொன்விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்களில் சசிகலா அஞ்சலி செலுத்தினார். ஜெயலலிதா நினைவிடத்தில் கண்ணீர் சிந்தியபடி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்ட சசிகலா மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதுடன் கீழே விழுந்தும் வழங்கினார். நிராகரிக்கப்பட்ட சக்திகள் எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுகவை கைப்பற்ற நினைப்பது பகல் கனவாகத்தான் இருக்கும் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சத்தியம் பண்ணட்டும், கண் கலங்கட்டும், எங்களுக்கு என்ன, சிறந்த ஆஸ்காருக்கான நடிப்பு நடித்தாலும் மக்கள் அதனை ஏற்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பின்படி 4 ஆண்டுகள் 9 மாதங்கள் தண்டனை காலத்தை நிறைவு செய்த சசிகலா உறவினர் சுதாகரன் பெங்களூரு மத்திய சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஆதரவாளர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அவர் கார் மூலம் சென்னை வருகிறார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தை தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். திருப்பரங்குன்றம் அடுத்த தோப்பூரில் அமைந்துள்ள காசநோய் மருத்துவமனையை ஆய்வு செய்த அவர் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தை அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். பெரம்பலூர் அருகே சாத்தனூர் கல்மர பூங்காவில் உள்ள 90 படிம அருங்காட்சியகத்தை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கிடைத்துள்ள அனைத்து உதய படிமங்களையும் சேகரித்து பாதுகாக்க தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதாக பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுத பூஜை விடுமுறையை கொண்டாட ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் உதகைக்கு படையெடுத்துள்ளனர். தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. 2வது சீசனையொட்டி தாவரவியல் பூங்காவில் 20,000 தொட்டிகள், 150 வகையான மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கண்ணாடி மாளிகையிலும் ஏராளமான மலர் தொட்டிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்வது பொதுமக்களை கலக்கமடைய செய்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் நேற்றைய விலையில் இருந்து 30 காசுகள் அதிகரித்து 102.70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டீசல் லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து 98.59 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. துலா பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படவுள்ளது. நாளை அதிகாலை 5 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். நிலக்கரி பற்றாக்குறை எதிரொலியாக வண்ண சாயங்கள், ரசாயனங்களின் விலை 3 மடங்கு அதிகரித்திருப்பதால் குஜராத் மாநிலம் சூரத்தில் அடுத்த மாதம் முழுவதும் ஜவுளி ஆலைகளை மூட அதன் உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு, நிலக்கரி பற்றாக்குறை என்று அடுத்தடுத்து எழும் பிரச்சினைகளால் ஜவுளித்துறை முற்றிலும் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். நிலக்கரி தட்டுப்பாடு நிலவும் அனல்மின் நிலையங்களுக்கு சிறப்பு ரயில்கள் மூலம் நிலக்கரி அனுப்ப ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. துர்கா பூஜைக்கு சொந்த ஊர் சென்றுள்ள தொழிலாளர்கள் நிலக்கரி சுரங்கங்களில் பணிக்கு திரும்பியதும் நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்கவும் கோல் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. தொழிலதிபர் ராஜ்குந்த்ரா, பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி தம்பதியர் மீது நடிகை ஷெர்லின் சோப்ரா மும்பையில் உள்ள ஜூஹு போலீஸ் காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை, மோசடி மற்றும் மிரட்டல் ஆகிய குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்துள்ளார். ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் உருவாகும் நடிகை சமந்தாவின் அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாக ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த படத்தை சாந்தரூபன் என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படம் குறித்த மற்ற விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.